நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கூட்டமாவு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார். இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த புஷ்பலதா என்பவருக்கும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி தக்கலையில் உள்ள மார்பிள் கடைக்கு சென்ற ராஜ்குமார் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது மனைவி போலீசில் புகாரும் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் ராஜ்குமாரும் அவரது தம்பியான சுஜினின் மனைவியும் சேர்ந்து மாயமானது தெரிய வந்தது. மேலும் இருவரும் மாயமான தினத்தன்று உறவினர் ஒருவர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைக்கு பயந்து ஒவ்வொரு சுற்றுலா தலங்களாக சென்று அறையெடுத்து தங்கி உல்லாசமாகவும் இருந்துள்ளதும் அம்பலமானது. மேலும் கள்ளக்காதல் விஷயம் வெளியே அம்பலமானதால் அவமானம் தாங்காமல் இருவரும் விஷ மாத்திரையை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதில் காதலி மட்டும் பரிதாபமாக உயிர்ந்த நிலையில் காதலனுக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.